Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒன் டே ஸ்டடி பிளான். இப்ப இந்த பப்ளிக் எக்ஸாம் அதாவது இந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் அழகா கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவும் ஒன் டே நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 70-60 மார்க்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லா க்வெஸ்சன்ஸுமே படிக்க முடியாது. நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட லிங்கை வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸையும் பாருங்க. சரி, என்னென்ன யூனிட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட்ஸ் 1, 2, 5, 6, 8, 9 டோட்டலா வந்து 6 யூனிட்ஸ் நீங்க அதிகமா ப்ரிப்பேர் பண்ண யூனிட்ஸ். சரி பாப்போம். ஃபர்ஸ்ட் மார்னிங் 6 to 8 AM 2 hours நல்லா ஃப்ரெஷ்ஷா படிக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது ஏர்லி மார்னிங் இல்லையா. ஸோ அதனால வந்து ரொம்ப கிளைமேட் வந்து ஹாட்டாகவும் இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷா படிக்கலாம். நார்மலா வந்து ஒரு மத்தியான நேரம் நீங்க 3 hours படிக்கக்கூடிய கண்டென்ட்டை அந்த 2 hoursல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 6 to 8 AM யூனிட் 1. ஸோ யூனிட் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட வீடியோ லிங்கை வந்து கொடுத்துட்றேன், ஓகேவா. சரி, நான் என்ன லிங்க் பாருங்க, 3, 4 அப்படின்னா அந்த யூனிட்டை நாலா பிரிச்சு அந்த நாலா பிரிச்சதுல 3 போர்ஷன் வந்து என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ப மீதி கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல வந்து யூனிட் 1 முடிஞ்சா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா 4/3 போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் 8 to 9 AM 1 hour வந்து பிரேக்ஃபாஸ்ட், தேவைப்பட்டா 1 hour எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1/2 hour எடுத்துக்கிட்டு நீங்க எங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 9 to 10 AM திருப்பியும் 1 hour வந்து யூனிட் 1 ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்ஷன் பிளஸ் அதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அட்லீஸ்ட் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிங்க கிளிக் பண்ணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸையாவது பாருங்க. நெக்ஸ்ட் 10 to 10:10 AM 10 minutes வந்து பிரேக், 10 to 12:10 PM ஸோ இங்க வந்து 2 hours இருக்கு. யூனிட் 2 சின்ன யூனிட் தான், 2 hours வந்து தாராளமா போதும். நெக்ஸ்ட் 12:10 to 1 PM 15 minutes வந்து லஞ்ச் பிரேக், மத்தியானம் சாப்பிட்ற டைம். 1 to 3 PM 2 hours யூனிட் 5 சின்ன யூனிட், அதுல எந்த க்வெஸ்சனுமே விட்டுறாதீங்க, யூனிட் 5 முக்கியமான ஒரு யூனிட் சின்ன யூனிட். 3 to 3:15 PM 15 minutes வந்து பிரேக், 3:15 to 5 PM யூனிட் 6 யூனிட் 6 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் படிச்சீங்கன்னா அந்த டைமுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்ல நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்றேன் எனக்கு 70-70 வேணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றவங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது அந்த டைமுக்குள்ள. அப்ப நாலா பிரிச்சீங்க அப்படின்னா அதுல 3 பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ப மீதி கொஞ்சம் தான் இருக்கும், ஓகேவா. எஸ் அப்ப 5 to 5:15 PM 15 minutes பிரேக், 5:15 to 6:15 PM 1 hour அதே யூனிட் 6ல மீதி இருக்கக்கூடிய போர்ஷன் பிளஸ் ப்ராப்ளம்ஸ், ஓகேவா. 6:15 to 6:30 PM 15 minutes வந்து நமக்கு டீ பிரேக், 6:30 to 8 PM 1 hour and 30 minutes இருக்கு. யூனிட் 8 சின்ன யூனிட் தான், முக்கியமான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 8 to 8:30 PM 1/2 hour வந்து டின்னர், 8:30 to 10:30 PM 2 hours இருக்கு. இங்க யூனிட் 9 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, முடிஞ்ச இன்னொரு 1/2 hour கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, இன்கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் கவர் பண்ணுங்க. ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 70-60 and above கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா. சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.